மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை July 14, 2023. மோசமான மன உணர்வுகளை கையாள்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போமா? நல்ல மன உணர்வுகளை மேனேஜ்மெண்ட் என்று பார்த்தோம். ஆனால் இந்த மோசமான மன உணர்வுகளை நாம் கையாள்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஏதாவது தீய பழக்க பழக்கங்கள் உடையவர்களாக இருப்பது, மது அருந்துவது, சூதாடுவது, பிறரிடம் சண்டை செத்துவது அல்லது கத்துவது போன்றவை. அதையும் தவிர நமது மிதமிஞ்சிய உணவை நம்ம சாப்பிட்றது அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது, ரெண்டுமே கூட ரொம்ப மோசமான ஒன்று தான். இவைகள்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட பல்வேறு விதமான தீய மன உணர்வுகளை நாம் பெறுகின்றோம். அவைகளை நாம் எப்படி கையாளுவது என்பதை பற்றிய சிந்தனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். சில நேரம் நாம் கத்துவோம். இந்த கத்துறது கூட எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய பலகீனத்தை நாம் மறைக்கிறதுக்காகவோ அல்லது உள்ளதை உள்ளவாரி சொல்ல முடியாததுனாலேயோ கோபத்தின் காரணமாக தான் நாம் கத்துறோம். கத்துறதுனால பிறர் அமைதியாகிடுறாங்க என்பது அல்ல, அவர்கள் அமைதியாக ஆகியிருப்பது அவர்களுடைய சக்தியை பொறுத்தது, அவர்களுடைய பலத்தை பொறுத்ததே தவிர அது அவர்களுடைய பலவீனம் அல்ல. அதனால் நம்ம இந்த மோசமான உணர்வுகளை நிர்வகிக்கின்ற கலையில் முக்கியமாக நாம் அமைதியை கொள்பவராக இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு செயலுக்கும் ரியாக்ட் பண்ணுவதற்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி நாம் எண்ணங்களை எதிர்த்து போராடுபவர்களாகவும் இருக்கக்கூடாது. பல முறை நம்ம பார்க்குறோம், இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு கூட இப்படியெல்லாம் எண்ணம் வருகின்றதா, வரலாமா, இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் வருகின்றது என்றெல்லாம் நமக்கு நாமே போராடுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக லெட் கோ, வந்தது போயிடும், எதுவுமே நிரந்தரமான ஒன்று அல்ல, வந்தது வந்த மாதிரி போகட்டும்ட்டு போக விட்டு விடுவது தான், லெட் கோ என்பது தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதே மாதிரி எந்த ஒரு காரணத்திலையும் யார் ஒருவரையும் நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. அது நம்மளுடைய வார்த்தைகளால் இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய எண்ணங்களால் இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய நடத்தைகளால் இருந்தாலும் சரி. ஏன்னா பிறருக்கு நாம் துன்பத்தை கொடுத்து விட்டோமானால் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனாக நாம் அந்த துன்பத்தை அடையவே நீண்டியிருக்கின்றது. அதனால தான் ஆன்மீக முயற்சியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட யார் ஒருவருக்கும் நாம் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது, மேலும் நாம் துன்பத்தை எடுத்து கொள்ளவும் கூடாது என்று அறிவுறுத்தப்படுகின்றது. ஆகவே நாம் பிறரை காயப்படுத்துகின்ற இந்த எதிர்மறையான உணர்வை நாம் தவிர்க்க வேண்டும். சில பேர் எப்படின்னா எதுவுமே நடக்காதது போல நடிப்பார்கள். இது கூட ஒரு தவறான போக்கு தான். எதுவும் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி நடக்குது என்பது கூட ஒரு மோசமான உணர்வு என்று தான் கூற வேண்டும். பலர் இந்த மன உணர்வுகளை நிறைவிப்பதற்காக மருந்து மாத்திரையில் கூட உட்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அது குறுகிய பல பலனை கொடுக்குமே தவிர நமக்கு நிரந்தரமான ஒரு பலனை அளிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நாம் எப்பொழுதுமே கூட யார் ஒருவரையும் கூட எக்காரணத்தினாலையும் காயப்படுத்தி விடக்கூடாது. நாம் கடினமான உரையாடல்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அக்ரிமெண்ட் இருக்கிறதன் மூலமாகத்தான் நமக்குள்ளே மகிழ்ச்சி இருக்க முடியுமே தவிர நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆர்கியூமெண்ட் பண்ணுவதன் மூலமாக நாம் வெற்றி அடைபவர்களாக அனுபவம் செய்தாலும் கூட அதனுடைய விளைவு என்னமோ நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது. நம்மை பற்றிய ஒரு நல்ல உணர்வுகளை, நம்மை பற்றிய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை அவர்கள் நீக்கி விடுகின்றார்கள். ஆகவே தான் ஒருபொழுதும் நம்ம ஆர்கியூமெண்ட்டில் போகக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டை நாம் தவிர்த்து விட்டாலே போதுமானது. அதனால் கடினமான உரையாடல்களை நாம் தவிர்ப்பது கூட இந்த மோசமான உணர்வை கட்டுப்பாடுகின்ற ஒரு விதத்தில் தான் வருகின்றது. அதாவது நாம் நம்மளுடைய மன உணர்வுகளை எப்படி அதற்கு மதிப்பு அளிக்கின்றோமோ அதே போன்று பிறருடைய மன உணர்வுகளையும் நாம் கண்டறிந்து
கொள்வர்களாக, புரிந்து கொள்பவர்களாக இருக்கும் அந்த எம்பதி உடையவர்களாக இருப்பதன் மூலமாகத்தான் நாம் இந்த நேர்மறைக்கு பதிலான எதிர்மறையான மேலும் மோசமான மன உணர்வுகளை நாம் கையாள முடிகின்றது. ஆக கையாளும் திறனை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்கு பதிலாக உலகமே அப்படித்தான் இருக்கின்றது, எல்லோரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள், எது நடந்தாலும் இப்படியே தான் இருக்கின்றது, யாரையும் எதுவும் சொல்ல முடியாது, யாரையும் எப்படியும் மாற்ற முடியாது, என்ன இப்படி ஒரு உலகமாகவே இருக்கின்றது என்றெல்லாம் நாம் குறை கூறுவதற்கு பதிலாக, பிறரை நாம் பிளேம் அல்லது விமர்சனம் செய்பவதற்கு பதிலாக நமது தீய அல்லது எதிர்மறையான அல்லது மோசமான மனநிலைகளை கையாளுகின்ற திறன் நம்மிடம்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நமது பார்வையை மாற்றினோமானால் காட்சியும் மாறிவிடுகின்றது, நம்மை பொறுத்தவரை உலகமே மாறிவிடுகின்றது. நாம் இருந்தால் நம்மை பொறுத்தவரை இந்த உலகம் இறந்து விடுகின்றது என்பதை போன்றுதான் நாம் நமது மன உணர்வுகளை கையாள்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர யார் ஒருவரையும் எதற்கும் நாம் குறை கூறுபவர்களாக இருக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த விமர்சனம் செய்வது என்பதும் நாம் கிரிட்டிக்கலாக இருப்பது என்பது வேறு, கிரிட்டிசைஸ் செய்வது என்பது வேறு. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதும் கூட அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டுமெனில் நாம் இந்த மோசமான உணர்வுகளை கையாள்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக முதலில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் மது அருந்துவதை விட வேண்டும், நாம் சிகரெட் பிடிப்பதை விட வேண்டும், நாம் போதைப் பொருட்களை உட்படுவதை விட வேண்டும், தீய பழக்க வழக்கங்களை நாம் விட வேண்டும், தீயவர்களுடைய நட்பில் இருப்பதை நாம் விட வேண்டும், மேலும் எனக்கு மிதமிஞ்சிய உணவை உட்கொள்ளுதலை விட வேண்டும். நான் அதாவது எப்பொழுதுமே சாத்தியமான உணவையே உட்கொள்ள வேண்டும் தவிர நான் தமோ பிரதமான உணவை ஒருபொழுதும் நான் எடுத்து கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை எதை செய்யக்கூடாது என்பதையும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதில் நான் நேர்மறையான மேன்மையான நல்ல மன உணர்வுகளை பெறுவதற்கான பயிற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிகாலையில் நாம் எழுவது, சாத்வீகமான உணவை உட்கொள்வது, தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது, தினசரி ஆன்மீக கல்வியை கற்றுக்கொள்வது, தினசரி நடைப்பயிற்சியை மேற்கொள்வது போன்ற விஷயங்களுக்கும், என்னை நான் ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக தியான முறையை கற்றுக்கொள்வதும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆக ஒன்றை நாம் நீக்கணும்னா இன்னொன்று அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஒன்றை விடணும்னா இன்னொன்று நாம் கைப்பற்ற வேண்டியிருக்கின்றது. இப்போ தீமையான உணர்வுகளை நாம் விடணும் அப்படிங்கிற தேர்வை எடுத்த பிறகு நல்ல உணர்வுகளை நாம் கொண்டு வருவதற்கான ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான ரிஜுவினேட் பண்ணுவதற்கான ஒரு பழக்கத்தை நம்ம வழக்கமாக கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. ஏன்னா நம்மளை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறது நம்மளுடைய சம்ஸ்காரமாகத்தான் இருக்கின்றது. பிறரையோ சூழ்நிலையோ நாம் அடிக்கடி காரணம் சொல்ல முடியாது, அவைகள் அவற்றை வளர்வதற்காக ஒரு வாய்ப்பு அளிக்கின்றன தவிர வளர்ச்சி என்பது நம்முள்ளே தான் இருக்கின்றது. விதையிலே இருந்து தான் முளை என்பது ஏற்படுகின்றது. ஆகவே தான் இந்த தீய மன உணர்வுகளை கையாளுகின்ற கலையை நாம் நமதாக ஆக்கி கொள்ளும் பொழுது தான் நமது வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆகிவிடுகின்றது. நல்லது, நான் எனது நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்வதற்கான எனது மோசமான உணர்வுகளை கையாளுகின்ற கலையை எனதாக்கிக் கொள்ளுகின்றேன். ஒருபொழுதும் நான் எனது எண்ணங்களை எதிர்த்து
போராடுவது இல்லை. அதற்காக எதுவுமே நடக்காதது போன்று நான் நடிக்கவும் போவதில்லை. நான் கத்தி பேசுவதை தவிர்த்து ஒருபொழுதும் யார் ஒருவரையும் எக்காரணத்திற்காகவும் காயப்படுத்தாமல் இருப்பதில் கவனம் கூறுகின்றேன். எல்லாவற்றிற்கும் ஆம் என்று கூறுகின்ற எஸ் கூறுகின்ற பழக்கத்தையும் நான் தவிர்த்து விடுகின்றேன். அதற்காக நான் யாரிடமும் பேசுவதில்லை என்ற எதிர்மறையான முடிவையும் நான் எடுப்பது இல்லை. நான் கடினமான உரையாடல்களை தவிர்ப்பதின் மூலமாக சண்டை சச்சரவுகளை நான் தவிர்த்து விடுகின்றேன். நான் காயப்படுவதிலும் இன்றி என்னை நான் பாதுகாத்து கொள்வதின் மூலமாகவும் நேர்மறையான உறவுகளுக்கான பல பழக்கங்களை நான் என்னுடையதாக ஆக்கிக் கொள்வதின் மூலமாகவும் நான் நிறைவான வாழ்க்கையை மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.